நெல்லையில் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியது புதுமண தம்பதிகள் தல தீபாவளியையொட்டி புத்தாடைகள் உடுத்தியும் தங்க நகைகள் அணிந்தும் தாய் தந்தையரிடம் ஆசிர்வாதம் வாங்கினர் தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது தீபாவளி என்றாலே பட்டாசும் இனிப்புகளும் தான் கொண்டாட்டத்தில் முக்கிய இடம் பிடிக்கும் முன்னதாக சிறுவர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் புத்தாடைகள் அணிந்து கடவுளை வணங்கியபடி தீபாவளி கொண்டாட்டத்தை தொடங்குவார்கள் குறிப்பாக தல தீபாவளி கொண்டாடும் புதுமண தம்பதிகள் காலை எண்ணெய் தேய்த்து நீராடியது முதல் மிகுந்த உற்சாகத்துடன் புத்தாடைகள் உடுத்தியும் புது தங்க நகைகள் அணிந்தும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் அதாவது புதிதாக திருமணமாகும் தம்பதிகள் தங்களது முதல் தீபாவளியை தல தீபாவளியாக கொண்டாடுவது வழக்கம் பெண் வீட்டார் தரப்பில் தனது மகள் மற்றும் மருமகனுக்கு தல தீபாவளி பரிசாக புத்தாடைகள் புது நகைகள் மற்றும் இனிப்பு பலகாரங்கள் பரிசு பொருட்கள் வழங்கி மகிழ்வார்கள் அந்த வகையில் நெல்லை மாவட்டம் பாலாஜி அவென்யூவில் புதுமண தம்பதிகள் ஆனந்த் திவ்யலட்சுமி இருவரும் தல தீபாவளியை குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் தீபாவளியை முன்னிட்டு புது தம்பதிகள் புத்தாடை அணிந்தனர் திவ்யலட்சுமி வீட்டில் இருவருக்கும் தங்க ஆபரணங்கள் அணிவித்து அன்பை கொண்டார்கள் தீபாவளி வாழ்த்துக்களை இருவரும் பகிர்ந்து கொண்டனர் பின்னர் இருவரும் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் காலில் விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் வாங்கினார்கள் தொடர்ந்து இனிப்பு உள்ளிட்ட பலகாரங்கள் மற்றும் பட்டாசுகளுடன் தங்களது தலை தீபாவளி மிகுந்த உற்சாகத்துடன் புதுமண தம்பதிகள் கொண்டாடினார்கள்